வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கதேச வன்முறையில் நேற்று ஒரே நாளில் 135 பேர் உயிரிழப்பு. காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் மட்டும் 96 பேர் மரணம். வங்கதேச வன்முறையின் பின்னணியில் வெளிநாட்டு சதியா? அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கேள்வி. ஷேக் ஹசீனா இந்தியா வர கோரிக்கை விடுத்ததால் தற்காலிக அடைக்கலம் கொடுக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் மாநிலங்களவையில் உரை. வங்கதேச நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. இந்தியர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் விளக்கம். அமெரிக்காவின் நியூயார்க்கில் வங்கதேச தூதரகத்திற்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் வங்கதேசத்தை கட்டமைத்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் படத்தை அகற்றினர். இங்கிலாந்தில் தஞ்சமடைய ஷேக் ஹசீனா திட்டம். அனுமதி கிடைக்கும் வரை இந்தியாவில் தங்கியிருக்க முடிவு. உரிமை தொகையால் பெண்களின் சமூக பங்களிப்பு அதிகரிப்பு. மாநில திட்டக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். கோவையின் மேயராக திமுகவின் ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு. வெற்றி சான்றிதழை பெற்றதும் பொறுப்பேற்றுக் கொண்டார். திருமதி கே ரங்கநாயகி கடமையை நிறைவேற்றுவேன் என்று உறுதி கூறுகிறேன். மீனவர்கள் கைதை கண்டித்து ராமேஸ்வரத்தில் அதிமுக ஆர்ப்பாட்டம். மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. மீனவர்களை காப்பாற்ற தவறிய மத்திய அரசை கண்டித்து அதிமுக ஆர்ப்பாட்டம். கச்சதீவை இலங்கைக்கு ஜூன் 23 கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களில் 6 பேரை விடுதலை செய்த இலங்கை நீதிமன்றம். படகு ஓட்டுநருக்கு மட்டும் ஓராண்டு சிறை தண்டனை விதிப்பு. மக்களவையில் தமிழக மீனவர்கள் பிரச்சினையை எழுப்பி திமுக எம்பிக்கள் கனிமொழி செல்வகணபதி பேச்சு. தமிழக மீனவர்கள் கொல்லப்படுவதை மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதாக மாநிலங்களவையில் வைகோ குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே பள்ளி மாணவர்கள் 6 பேருக்கு மஞ்சள் காமாலை அறிகுறி. சுகாதாரமற்ற குடிநீரை பருகியதால் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட தகவல். அளவு மாறுபாடு புகாரால் ஒவ்வொரு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் அளவெடுத்து தைப்பதால் சீருடை வழங்குவதில் தாமதம். ஆகஸ்ட் மாதத்திற்குள் 4 செட் சீருடை வழங்கப்படும் என்றும் இபிஎஸ் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் விளக்கம். தஞ்சையில் பாதாள சாக்கடை சீரமைப்பின் போது மண் சரிவில் தொழிலாளர்கள் சிக்கிய சம்பவம். பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியானது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, கடலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. குற்றாலத்தில் மெயினருவி 5 அருவியில் குறைந்தது வெள்ளப்பெருக்கு. சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி.
சென்னையிலிருந்து மைசூரு சென்ற வந்தே பாரத் பெட்டியில் சார்ஜர் போட்டபோது வெடித்த செல்போன். பயணிகள் கூச்சலிட்டதை அடுத்து வாணியம்பாடி ரயில் நிலையத்தில் அரை மணி நேரம் நிறுத்தம். புதுச்சேரி வில்லியனூர் கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோயிலில் ஆடிப்பூர தேரோட்டம் கோலாகலம். தேரை வடம் பிடித்து இழுத்து நேர்த்தி கடன் செலுத்திய பெண் பக்தர்கள். நாகை மாவட்டம் இறையான்குடி அருகே கடைமடையை சென்றடைந்தது காவிரி. நெல் தூவியும் கும்மி அடித்தும் வரவேற்ற விவசாயிகள். தமிழ்நாட்டில் இருக்கும் சட்டவிரோத மணல் குவாரிகள் தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். இந்த ஆவணம் இல்லை, அந்த ஆவணம் இல்லை என பொத்தாம் பொதுவாக கூறுவதா எனவும் கேள்வி. சட்டவிரோத மணல் குவாரி வழக்கில் 7000 எஃப்ஐஆர்கள் உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தகவல். இணையத்தில் பதிவிறக்க முடியாத எஃப்ஐஆர் விவரத்தை தந்தால் அதன் நகலை தமிழக அரசு வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. பதிவிறக்க முடியாத எஃப்ஐஆர் விவரம் அரசிடம் இடி அளிக்கலாம். காஞ்சிபுரத்தில் பணிக்குழு தலைவர் பதவியை கைப்பற்றினார் மேயருக்கு எதிரான கவுன்சிலர். 6 பேரில் எதிர்ப்பாளர்கள் 5 பேர் வாக்களித்தனர். பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானிக்கு உடல்நலக்குறைவு, டெல்லி அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. ஒலிம்பிக்கில் பதக்கத்தை உறுதி செய்து வரலாறு படைக்குமா இந்திய ஆடவர் ஹாக்கி அணி? அரையிறுதி ஆட்டத்தில் 10:30 மணிக்கு ஜெர்மனியுடன் பல பரீட்சை. நடைபெற்று வரும் ஒலிம்பிக்கில் மல்யுத்த போட்டியில் காலிறுதிக்கு முன்னேறினார் இந்திய வீரர் வினேஷ் போகத். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம், ஒலிம்பிக் போட்டியில் மல்யுத்த போட்டியில் காலிறுதிக்கு வினேஷ் போகத் முன்னேறியிருக்கிறார். பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் மல்யுத்த போட்டியில் இந்திய வீரர் வினேஷ் போகத் காலிறுதி போட்டிக்கு முன்னேறியிருக்கிறார். பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக்கில் மல்யுத்த போட்டியில் இந்திய வீரர் வினேஷ் போகத் காலிறுதிக்கு முன்னேறி அசத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம், ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்திய வீரர் வினேஷ் போகத் காலிறுதிக்கு முன்னேறியிருக்கிறார். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜப்பான் வீராங்கனையை வீழ்த்தி அசத்தியிருக்கிறார். மல்யுத்த போட்டியின் காலிறுதி போட்டிக்கு இந்திய வீரர் வினேஷ் போகத் முன்னேறியிருக்கிறார். தஞ்சையில் பாதாள சாக்கடை சீரமைப்பின் போது மண் சரிவில் தொழிலாளர்கள் சிக்கிய பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் குருநாதன் இணைந்திருக்கிறார். குருநாதன், விழுந்த தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு விட்டாங்களா, என்ன நிலவரம்?
தஞ்சையில் மண் செறிவில் தொழிலாளர்கள் சாக்கடை சீரமைப்பின் போது சிக்கியிருக்கிறார்கள். அந்த சிசிடிவி காட்சியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மண் செறிவில் தொழிலாளர்கள் சிக்கிய பதைபதைக்கும் காட்சி வெளியாகியிருக்கிறது. தஞ்சையில் சாக்கடை சீரமைப்பின் போது தொழிலாளர்கள் நின்று கொண்டிருந்த நிலையில் அதில் மண் செறிவு ஏற்பட்ட நிலையில் தொழிலாளர்கள் விழுந்திருக்கிறார்கள். இந்த சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. மண் சரிவில் சிக்கியிருக்கும் தொழிலாளர்களை மீட்கக்கூடிய பணி நடைபெற்று வரும் நிலையில் தஞ்சையில் பாதாள சாக்கடை சீரமைப்பு பணியின் போது தொழிலாளர்கள் மண் சரிவில் சிக்கியிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் குருநாதன் இணைந்திருக்கிறார். குருநாதன், விழுந்த தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு விட்டார்களா, என்ன நிலவரம்? லாவண்யா, தஞ்சாவூர் பூக்காரத்திரு லாயம் பகுதியில் கழிவுநீர் குழாய் பழுதடைந்து சாலைகளில் கழிவுநீர் பெருக்கெடுத்துவதாக புகார்கள் வந்தன. இதனை அடுத்து மாநகராட்சி சார்பில் அந்த பழைய குழாய்களை எடுத்துவிட்டு புதிய குழாய் பொருத்தும் பணி கடந்த சில நாட்களாக நடைபெற்றது. இதேபோல் நேற்று 20 அடி பள்ளத்தில் 2 தொழிலாளர்கள் வந்து பள்ளத்தில் இறங்கி பணி முடிந்து மேலே வரும் நிலையில் திடீரென சாலையின் பக்கவாட்டு சுவர் இடிந்து தொழிலாளர்கள் மீது மண் சரிவு ஏற்பட்டது. இதில் 3 பேர் உள்ளே விழுந்த நிலையில் உடனடியாக ஒருவர் தானே ஏறி வந்துவிட்டார். மீதமுள்ள தேவேந்திரன், ஜெய நாராயணமூர்த்தி என்ற 2 தொழிலாளர்கள் மண் சரிவின் இடுபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தொழிலாளர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். 30 நிமிட இடைவெளியில் தேவேந்திரன் என்ற தொழிலாளரை மீட்டனர். ஆனால் மண் இடுபாடுகளில் சிக்கிய ஜெய நாராயணமூர்த்தியை சுமார் 3 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு சடலமாக மீட்டனர். இந்த சம்பவம் தஞ்சையில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த மண் சரிவின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. லாவண்யா, நன்றி குருநாதன்.